தென் சிவி நேர்களுக்கு வணக்கம். ஜூன் மாத ராசி பலன், ஜூன் மாத ராசி பலனை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களுடைய லக்னமும் அந்த மாதிரி, அதாவது இங்கே உதாரணத்துக்கு மேஷ ராசினா மேஷ ராசி பலன் மட்டும் பார்க்காம உங்கள் லக்னம் மிதனமாக இருந்தால் மிதன ராசிக்கும் பலனை பார்த்து புரிஞ்சுங்க. இந்த மாதத்துடைய பிளானரி பொசிஷனை டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி எதெல்லாம் வக்கரமடைஞ்சிருக்கு, எது வக்கரமடையாமல் இருக்குது, இப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகுன்றதை பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்க. கன்னி ராசி ஜூன் மாத பலன்கள். கன்னி, இந்த ராசிக்கு அதிபதி புதன். ஸோ இந்த மாதத்துடைய துவக்கத்தில் புதன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல ராகுவோடு இணைஞ்சிருக்கும். 18ஆம் தேதி வக்கரமடியும். இதுதான் புதனுடைய ஸ்டேட்டஸ். உங்களுடைய ராசி கன்னி அல்லது லக்னம் கன்னியானதுன்னா அந்த ராசிநாதன் புதன் ராகுவோடு இருக்கும்போது என்ன மாதிரியான பலன் இந்த மாதம் ஏற்படுத்துவார்? 10ஆம் இடத்துல புதன் இருந்தால் திட்டங்களை தீட்டுவார். எப்படிப்பட்ட திட்டங்கள்? லைஃபுடைய பிளான், ஃப்யூச்சருடைய பிளான். எப்போவுமே புதன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கு ஃப்யூச்சர் ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணணும், எப்படி ஆகணும், என்ன மாதிரியான ஐடியாஸ் இருக்கணும், நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் என்ன பண்ணலாம், 4 வருஷத்துக்கு அப்புறம் வீடு வாங்கலாமா, 2 வருஷத்துக்கு அப்புறம் கார் வாங்கலாமா, இந்த ஐடியாஸ் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம எப்படி இன்னும் பெட்டர் ஆகலாம், எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம், இந்த ஐடியாஸ் தான் புதன் எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு அமைதி இல்லாத மனம் இந்த புதன் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கும். எதையும் தாங்கி கூட மனோபாவத்தை கொடுக்காது, குயிக்காக ரியாக்ட் பண்ணும். இப்போ புதன் இந்த மாதம் கன்னிக்கு ராகுவோடு இணையும் பொழுது இந்த மாதம் எப்படிப்பட்ட உணர்வுகளோடு இருப்பீங்க? ராகு என்ன பண்ணுவார்? புதனுடைய சக்தி ஃபுல்லாக உள்ளே எடுத்துருவார். ஸோ புதன் அங்கே வந்து உங்களுக்கு வந்து டம்மி தான். ராகு என்ன பண்ணும், எப்படிப்பட்ட ஆக்டிவேஷனை கொடுக்கும்? எக்காரணத்தை கொண்டாவது இந்த கரியரில், ஜாபில், பிஸ்னஸில், இன்கமில் ஏதாவது பண்ணிடணும். என்ன பண்ணாலும் பரவாயில்ல, யாருடைய சப்போர்ட் எடுத்தாலும் பரவாயில்ல, யாரையாவது எப்படியாவது கை கால் பிடிச்சாவது முடிச்சிடணும் வேலையை. இந்த ஐடியாஸ் வந்து இந்த மாதம் ஓடும். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டாக மைண்டு ஃபுல்லாக வந்து உங்களுடைய கரியரை பற்றி ஃபுல்லாக ஃபோக்கஸ் இருந்துகிட்டே இருக்கும். எந்த வகையில் பண்ணால் இன்கம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஃப்யூச்சர் என்ன பண்ணிக்கலாம், எப்படி செட் பண்ணலாம், நம்மளோட லைஃப் எப்படி பாகமாக பிரிச்சுக்கலாம். இப்போது உங்களுடைய பேர்த் சார்ட்டை நீங்கள் இதுதான் கம்பேர் பண்ணணும். நீங்கள் ஒருவேளை கன்னி ராசியில் பிறந்து கன்னி லக்னமாகவும் இருக்கிறீங்களா, இல்லை வேறு ஏதாவது லக்னமில் இருக்கீங்களான்னு தெரிஞ்சுக்கணும். புதன் அதேமாதிரி உங்கள் சார்ட்டில் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கார், தனித்து இருக்காரா, ராகுவோடு இருக்காரா, சுக்கரனோடு இருக்காரா, சனியோடு இருக்காரான்னு நீங்கள் பிரித்து பார்க்கணும். ஏன்னா புதனுக்கு எதையும் ஆதரிக்கிற குணம் அதிகம். ஒருவேளை சனியோட சுக்கரனோடலாம் இருந்தார்னா அதோடைய தன்மை வேறு மாதிரி இருக்கும். lifehoroscope.in இந்த சைட்டை யூஸ் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். உங்களுடைய பேர்த் சார்ட் எடுத்த முதல்ல மர்க்குரி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கா, எப்படிப்பட்ட பலனை தரப்போகிறாருன்றதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது சுக்கரன். இந்த மாதத்தில் கன்னியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கரன் லார்ட் ஆஃப் 2 & 9, அதிர்ஷ்டத்தையும் அவர் தான் கொடுக்க போகிறார், இன்கமும் அவர் தான் கொடுக்க போகிறார், ஃபேமிலி லைஃப், ஃபேமிலி ரிலேட்டடாக ஃபேமிலி மெம்பர்ஸோடைய ஒரு லைஃப். ஸோ சுக்கரன் நல்லா இருக்கா இந்த மாதத்தில்? 9ஆம் இடத்துல சுக்கரன், 9ல் சுக்கரன் இருந்தால் அதிர்ஷ்டம்னு அர்த்தம். வக்கரம் அடைஞ்சிருக்கு. குடும்பத்துக்கான தேவைகளை என்னெல்லாம் கமிட் பண்ணீங்களோ பூர்த்தி பண்ணுவீங்க, அதுக்காக நீங்கள் வந்து ஓடுவீங்க, அதுக்காக உழைப்பீங்க, அந்த மாதிரியான சிந்தனைகள் செயல்கள் வந்து சுக்கரன் செய்ய வைக்கும். வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க வைக்கும். சூரியனோட இந்த சுக்கரன் இருக்கும் இந்த மாதத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில். அப்போ சூரியன் லார்ட் ஆஃப் 12, குடும்ப செலவுகள், குடும்ப விரயங்கள், ஃபேமிலிக்காக எக்ஸ்பென்சஸ், இதெல்லாம் இந்த சூரியன் சுக்கரன் சேர்ந்துருக்குது பண்ண வைக்கும். அதே சூரியன் புதனோட இணைஞ்சிரும். எப்படின்னா 14th of June மர்க்குரியோட இந்த சூரியன் இணையும் பொழுது என்ன பண்ணும்? ஒரு வேலையை விட்டு வேறு வேலை மாற்றுறது, ஒரு தொழிலை விட்டு இன்னொரு தொழில் மாற்றுற ஐடியாஸ் பயங்கரமாக வரும். சூரியன் கொஞ்சம் கன்ஃபியூஷனும் பண்ணும். இருக்கிறத விட்டு இன்னும் பெட்டராக இருந்தா என்ன, இன்னும் பெட்டராக இருந்தான்னு யோசிக்க வச்சுட்டே இருக்கும். இதெல்லாம் அந்த மாதம் நடக்கக்கூடிய பலன்களாக தெரியுது. மாணவர்களுக்கு எஜுகேஷனுக்கு இந்த சூரியன் புதன் ஒரு ஐடியா வந்து ஷிஃப்ட் பண்ணிடும். நம்ம இந்த கோர்ஸ் ஏன் எடுத்தோம், இது ஃப்யூச்சர் இருக்காது போல், நம்ம வேறு எடுத்துருக்கலாம். உடனே பேரண்ட்ஸை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிக்கும். நான் இதில் ஜாயின் பண்ணுறேன், நான் இந்த கோர்ஸை விட்டுறேன், நான் வேறு ஜாயின் பண்ணுறேன், வேறு காலேஜ் ஜாயின் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபியூஷன். கொஞ்சம் பொறுமையாக தான் நல்லது. ஏன்னா சூரியன் ஒரு மாதம் மட்டும்தான் அங்கே தங்கும், அதுக்கப்புறம் அது விலக ஆரம்பிச்சிடும். ஸோ சுக்கரனால் இந்த மாதம் இப்படி தான் பலன்கள் இருக்க போகுது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஒரு முக்கியமான ஒரு பிளானட். அவர் வந்து வக்ரமடைஞ்சு 5ஆம் இடத்துல இந்த சனியுடைய பொசிஷன். 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் என்ன பண்ணும்? மனக்குழப்பங்கள், அதுவும் வக்ரமடைஞ்சிருக்கு இல்லையா, நிறைய ஸ்ட்ரெஸ், கன்ஃபியூஷன், ரியல் ஐடியாஸ், இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இப்படி செய்யலாமா, அப்படி செய்யலாமா, ஹீரோ நம்பலாமா, அவங்கள நம்பலாமா, நம்ம ஃப்யூச்சருக்கு ஏதாவது பிளான் பண்ணலாமா, இல்லை ட்ராப் பண்ணலாமா, பிஸ்னஸ் பண்ணலாமா வேண்டாமா, கூட்டணி வச்சு பண்ணலாமா, தனியாக பண்ணலாமா, வேலை தேடலாமா, ஒரு மாதம் வெயிட் பண்ணலாமா, இந்த மாதிரி கன்ஃபியூஷன். சனி வக்ரமாக இருக்கிறது ஒரு ஸ்திரத்தன்மையை கொடுக்காது, மூட் ஸ்விங் ஆகிட்டே இருக்கும். மறுபடியும் குரு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வக்ரம் அடிச்சு பின்னாடி வருது. இது ஓரளவுக்கு நல்லதுன்னு எடுத்துக்கலாம். பாதகாதிபதி நீச்சம் வரும்போது நல்ல காலம், பட் வக்ரம் அடிச்சு பின்னாடி வர்றார் குரு, இன்னும் சனியோடு தான் அந்த குரு இருக்கும்.
ஓரளவுக்கு ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லை ஃப்யூச்சரை பிளான் பண்ணுறதுக்கோ இந்த குரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இந்த குருவுடைய ஒரு மினிமமான ஹெல்ப் என்னென்னா, ஏற்கனவே அங்கே புதன் ஆக்டிவாக இருக்குது, குரு இந்த பக்கத்தில் இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்குது. அடுத்தது கேது வந்து ஃபோர்த் ஹவுஸில், ஹெல்த் கான்ஷியஸ் வேணும். இந்த மாதத்தில் ஆரோக்கியத்தை வயிறு சம்மந்தப்படுது, குடல் சம்மந்தப்படுது, அஜீர்ண கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. எதனாலன்னா கேது நாளில் இருக்கிறதுனால மட்டும் கிடையாது, புதன் வந்து உங்களுக்கு மிதுனத்தில், புதனோட ராகு, ஸோ ராகு புதன் வந்து இந்த புளிப்புத்தன்மையை கனெக்ட் பண்ணிடும். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு இந்த அஜீர்ண கோளாறுக்கு சான்சஸ் இருக்குது, வாயு தொந்தரவு. மறுபடியும் புதன் இருக்கிற வீட்டிலேருந்து எட்டாம் இடத்துல சனி சந்திக்கும், இதையும் நீங்கள் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும். சில பேர் நான் எல்லாம் பார்த்துக்குவேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன், நான் சேஃபாக இருப்பேன், நான் மிஸ்டேக்கே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது வாகனத்தை கூட வீடிப்பாங்க. ஏன்னா புதன் வந்து இந்த நாலேஜ் மைண்டு ஒரு வில் பவர் கொடுத்துரும், அது ராகுடு இருக்குது இல்லையா, ஒரு மாதிரி எக்ஸ்ட்ராவாக கொடுக்கும். நார்மலாக தைரியமாக இருந்தால் தைரியம், ஓவர் தைரியமாக இருந்தால் கொஞ்சம் திமிரு. அந்த மாதிரி புதன் ராகுடு சேரும்போது தேவையில்லாத உணர்வை தூண்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தைரியத்தை கொடுக்கும். சனி அங்கே எட்டில் இருக்குது, எங்கள் ராகுக்கு எட்டில் சனி ப்ளஸ் புதனுக்கு எட்டில் சனி. இதில் கன்னிராசியில் ஒரு மைனஸ் என்ன, சித்திரை நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு ராகு தசை எப்படியும் உங்களுக்கு அந்த மிட் ஏஜில் வந்துடும், 20s 30s 40s அப்படி உள்ள ராகு தசை நடக்குது. அதே நேரத்தில் கன்னிராசி நீங்கள் இந்த மாத பலன்கள் எதுவும் வந்து ஹெல்த்துக்கு ட்ராவலுக்கு சேஃப் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. அகெயின் செவ்வாயை பற்றி பார்க்கணும், செவ்வாய் வந்து இந்த மாதத்தில் அதாவது 18th of June வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் 6ஆம் இடத்தில், பிரச்சனை கிடையாது. பட் அதே 18th of June 7ஆம் இடத்தில் செவ்வாய், 7ல் செவ்வாய் போனால் இன்னும் அதோடைய பார்வை ஒரு ஆக்ரோஷ பார்வையாக வரும், கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது. ஸோ கன்னிராசி கோபத்தை குறைக்கணும், உணர்ச்சி வசப்படுறதை குறைக்கணும், அவசரப்பட்டு முடிவு எடுக்கக்கூடாது, தேவையில்லாத உணர்வுகள் தூண்டப்பட்டால் கண்ட்ரோல் பண்ணிக்கங்க, எமோஷனை பேலன்ஸ் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், சேஃபாக இருங்க, ட்ராவல் பண்ணும்போது சேஃபாக இருங்க, பெருசாக எந்த புது முயற்சியும் எடுக்க வேண்டாம், ஃபேமிலியை பார்த்துக்கோங்க, குட் லக். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன். ஒரு பொது பலன் என்னென்னா, இந்த மாதத்துடைய பிளானட்டோடைய டிரான்சிட்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு கிரகமும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அந்த ராசிக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்க. இதை தவிர உங்கள் லக்னத்துக்கும் அதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். இதையும் தாண்டி நீங்கள் அஸ்ட்ராலஜி புரிஞ்சிக்கணும் அப்படின்னா உங்களுடைய பேர்த் சார்ட்டை முதல்ல ரீட் பண்ண கற்றுங்க, பேசிக் நாலேஜ் ஆஃப் அஸ்ட்ராலஜி. அப்படின்னா என்ன, 9 பிளானட்ஸுடைய தத்துவம் என்ன, உங்கள் ஜனனகால ஜாதகங்கள் நீங்கள் பிறக்கும் போது உங்களுக்கு அந்த கிரகங்கள் எங்கே பொருந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு அந்த பிளானட்ஸ் வந்து செகண்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை தேர்ட் ஹவுஸில் இருக்கலாம், இல்லை உங்கள் அசன்டன்ட் அதாவது உங்கள் லக்னம் மாறி இருக்கலாம். இதை முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் படிக்கணும், நீங்கள் ரீட் பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கடைசி வரைக்கும் ஒரு ஹாரோஸ்கோப் நான் ஹோல்ட் பண்ணேன்னு நினச்சிங்கன்னா lifehoroscope.in இந்த வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ lifehoroscope.in போனீங்கன்னா முதல்ல ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதுக்கு பிறகு உங்களுக்கு உங்கள் ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணுன்னா அதில் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அந்த சைட்டில் ஒரு ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கும், மொபைல் நம்பர், அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணுறதுனால உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்கள் எப்போவுமே ஹோல்ட் பண்ணிக்கலாம், PDF உங்கள் மெயிலில் இருக்கும், மொபைலையும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை பேஸ் பண்ணி எந்த அஸ்ட்ராலஜராக நீங்கள் கன்சல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ஒன்று. இந்த பொது பலன்களில் ஒரு வேளை சிலருக்கு இந்த மாதிரி பலன்கள் நிறைய பேர் நான் சொல்கிற என்ன விஷயம்னா, இந்த பலன்கள்லாம் மாதம் மாதம் சொல்கிற மாதிரி நடக்குதுன்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற ராசிப்படி நல்ல விஷயங்கள்லாம் நடக்கலை, கெட்ட விஷயங்கள் மட்டும் நடக்குதுன்னு ஒரு சிலருடைய கருத்தாக இருக்குது. ஒரு சிலருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த ராசிக்கு நடக்கவே இல்லை அப்படிங்கிற கருத்தும் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்கிறது தான், அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது இது ஒரு பொதுவான ரீடிங்காக தான் கொடுக்க முடியும். உங்கள் பர்சனல் சார்ட்டை பொறுத்து அது நிறைய டிஃபர் ஆகும். ஒருவேளை உங்களுக்கு உங்கள் பர்சனல் சார்ட்டில் கன்சல்டேஷன் தேவைப்படுது, உங்கள் கரியரை பற்றி நிறைய சில க்வெஷ்சன்ஸ் வச்சுருக்கீங்க, எப்போ நம்ம ஜாப் ஷிஃப்ட் பண்ணலாம், நியூ ஜாப் எப்போ கிடைக்கும், கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது, எப்போ கல்யாணம் நடக்கும், கண்டிப்பாக கல்யாணம் நடக்குமா, இல்லை சான்சஸ்ஸாக தான் இருக்கா, தோஷம் இருக்கா இல்லையா, ரெமிடிஸ் என்ன, இந்த மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே தெரியல என்னோடய நம்பரில், ரெண்டு நம்பர் இருக்குது, ஒரு நம்பரை சூஸ் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் இல்லைனா காலில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.